ஆண்ட்ரூ ஓவர். வர நாளைக்கு வள்ளூர் கோட்டத்துக்கு. அங்க என்ன நிலவரம்னு கேட்போம். கிரீன் கலர் பேக்கோட வந்துட்டு இருக்கா? நீ ஸ்பாட்டுக்கு வந்துட்டியா? வந்தாச்சு. எனக்கு முன்னாடி ஜெமினி பர்ண வந்துட்டான். வெரி குட் வெரி குட். அந்த வைத்தால வாயனை வாட்ச் பண்ணிட்டு நான் இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கேன். ஓகேமா. எப்படி இவ்வளவு பெரிய தேரை இங்க இழுத்துட்டு வந்து வச்சிருப்பானுங்க சார்? இது இழுத்துட்டு வந்தது இல்ல, இருந்த இடத்துல செஞ்சது. நீ இழுத்துட்டு வந்திருக்க. இவ கூட தான் விஜிபில இன்னொருத்த கூட இழுச்சுக்கிட்டு இருந்தா. அதை நான் உன்கிட்ட சொன்னேனா? ஏன்டா போறத குடுத்துட்டு வாரத புண்ணாக்கி கேக்குறீங்க? அப்படி இல்ல இல்லடா, நீ இவ இவ போய் சொல்றா, எனக்கு நீங்க மட்டும்தான். ஆமா ஆமா, பத்தின் தெய்வம் போய் பூஜை போடுறா. டே 16 இருந்தா வள்ளூர் கோட்டத்தை நெருங்கிட்டு இருக்கா. நீ வீடியோ கேமரா எடுத்து ரெடி பண்ணி வை. ஓகேமா. பிருந்தா, உன்னை வாசலில் நின்று வருக வருக என்று வரவேற்கிறேன். நினைக்கிறேன் ஹலோ பிருந்தா. ஹலோ சிஸ்டர், குட் ஈவினிங். குட் ஈவினிங். வா பிருந்தா, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டர். இத குடுத்து போலாம் தான் வந்தேன். என்ன இது? இதுல கொஞ்சம் துணிங்க இருக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ பிருந்தா. அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்களே தீர்த்துக்க முடியாது இந்த காலத்துல. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த அனாத குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்றியே. உன்ன மாதிரி மனசு எல்லாருக்குமே இருந்துட்டா எங்களை மாதிரி சமூக சேவை செய்யறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. கர்த்தர் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம காப்பாத்துவார். Thank you sister. பிருந்தா செல். ஓகே பை சிஸ்டர். ஹலோ. ஆ தில்சிங், நான் தான் உன்னை ஃபோன் பண்ண சொன்னேன். சுதீப் புக் கொடுத்துருந்தா இல்லையா, அது காணாம போச்சு. புக்கு மிஸ் ஆயிடுச்சா? எனது கொடைக்கானல் எக்ஸ்கர்ஷனா? அதான் நேத்தே வரேன் சொல்லிட்டேன்ல. சரி, இப்ப நீ இந்த புக் எடுத்தியா இல்லையா? ஓஹோ, கிளைமேக்ஸ் இப்படி ஆயி போச்சா? அப்ப அங்க என்னவா இருக்கும்? சாரிடா, இன்னைக்கு காலேஜ் லீவ் இல்லையா, அதான் அப்பாவை சமாளிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அறிவிருக்கா, 5 மணி ட்ரெயின் மிஸ் பண்ண நாளைக்கு கொச்சின்ல நடக்கிற வாலிபால் டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியாது தெரியல. அதான் சாரி சொன்னல. சரி சரி, கொடுக்க வேண்டியது கூட நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நாய, ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பணம் வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணியா நீ? என்ன நாய் தண்ணி குடிக்கிற சவுண்ட் கேக்குது? போதுமா? கையில மட்டும் தான் தருவியா? உனக்காக 2 தடவை பல் வலிக்கு இருக்கேன் தெரியுமா? அந்த இடத்துலயா? இது பப்ளிக் பிளேஸ்டா? அதான் ஸ்டேஷன் வரைக்கும் வரல. அந்த இடத்துல எல்லாம் ஆட்டோல போகும்போது வாங்கிக்கோ. கண்டிப்பா தரணும். கண்டிப்பா தரேன், நீயும் தரணும். நான் பிறந்ததே அதுக்கு தானே. வக்கிஸ் அடிச்சுட்டு போவோம். அவன் இல்லத்துக்கு துணி குடுக்க போயிட்டா. துணி குடுக்க போயிட்டாளா?
போதுண்டா போதும், மண்டை ரொம்ப சூடாயிடுச்சுடா, மண்டை ரொம்ப சூடாயிடுச்சு. நான் ஊட்டிக்கு போய் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தை பார்த்து ஒரு வாரம் இருந்து ஏறின சூட்டை இறங்கிட்டு வந்துடுறா. ஆளை விடு. டே இருடா, நான் சொல்றத கேளுடா. நீ ஆச்சு உன் டைரக்டர் ஏஜென்சி ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேனா அப்புறம் டைரக்டர் பாலா வந்து என்ன கூட்டு போயிடுவாரு. அப்புறம் எங்கே செல்லும் இந்த பாதை? விடு சுட்டு. சனிய என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு எத்தனை பேர் லவ் பண்றாங்களோ எனக்கு தெரியாது, பட் அந்த பொண்ணு இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் லவ் பண்ணல. ஓகே, இப்போ நீ போலாம், நெக்ஸ்ட் கேஸ் வந்தா உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? நீயோட என் வேலையை ரிசைன் பண்றேன் சார். என்னப்பா அது, இப்பதான் ஊர்கோல் அடிச்ச, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? இல்ல சார், எனக்கு வேற ஒண்ணு கிளிக் ஆகும் தோணுது. என்னது? பிசினஸ். யாரோ ஃபாலோ பண்ண போறீங்க சார், எனக்கு புரியல. இல்ல பிசினஸ்ல யாரை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். பிஜிபி பன்னீர்தாசையா இல்ல பொள்ளாச்சி மகாலிங்கத்தையா? எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு சார். ஓகே, இனிமேல் உன்னை கம்பல் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ பியூர்லி பிரெயின் ஒர்க் டிபார்ட்மெண்ட். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஓகேம்மா. வாங்க ரவி, கரெக்டான நேரத்தை வந்திருக்கீங்க. உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு கேஸ் கொடுக்க போறேன். சொல்லுங்க சார். இப்ப போறான வினோத், அவனை பாத்தீங்களா? அவனை கொஞ்ச நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும், அதான் உங்க வேலை. எஸ் சார். முடியாது 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 முடியாது. ஏண்டா முடியாது? ஏய் உட்கார. ஏண்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு சூரிய உதிக்கிறத பாத்துருக்க நீ? நான் எதுக்கு பாக்கணும்? ஒரு ஓவியம் பார்த்தானா அதை வரைஞ்சி நாலு காசு சம்பாதிப்பான், பிசினஸ் மேனாக போற நான் எதுக்கு பாக்கணும்? ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பஷீர் ரெண்டு மாசம் மெடிக்கல் லீவ்ல போறாரு, அந்த ரெண்டு மாசத்துக்கு தானடா பாக்க சொன்னாரு. அதுவும் என்ன செங்கல்பட்டுலயா போய் பாக்க சொன்னாரு? இந்த அருக்கு கே கே நகர், அங்கதானடா பாக்க சொல்றாரு. பாத்தா 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 ஓ நடவடிக்கை காட்டி ஆபீசர் கைய கால புடிச்சு உனக்கு ஒரு கிளர்க் போஸ்டாவது வாங்கி கொடுப்பல. அதெல்லாம் உங்க காலம். இப்பெல்லாம் எக்ஸாம், கோட்டா, எம்ப்ளாய்மெண்ட் தெரியும்ல. டேய், 1000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து இன்டர்வியூ கார்டு வந்தாலும் அந்த 1000 பேர்ல இருந்து ஒருத்தர் ஆபீசர் தான செலக்ட் பண்ணோம், அதானே அப்பா சொல்றாரு? ஆ, நீ பேங்க்ல உட்காந்துக்கிட்டு கேஷ் எண்ணிட்டு இருப்ப, நான் போஸ்ட் ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஸ்டாம்ப் குத்திட்டு சொல்றியா? வினோத், கேஷ் என்னனா என்ன, ஸ்டாம்ப் குத்துனா என்ன, ரெண்டுமே கவர் கடிக்கிற கவர்மெண்ட் ஜாப் தானே? ஓஹோ, நீங்களுமா? இப்போதான் புரியுது எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பிளான் பண்ணிருக்கீங்கன்னு. நான் மறுபடியும் சொல்றேன் சித்தப்பா, உங்களால 4-3-7 கணக்கு எழுத முடியாது, அதானே சொல்ல வந்தீங்க? கரெக்ட்ரா? சித்தப்பா நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் இதுங்களை மேய்ச்சுக்கிறேன். அடிச்சே வாய் மூடு. என்னடா இது, இப்படி பேசுறா? எப்படி அவன் பொண்ணுக்கு உன் புத்தி வந்துச்சு? உன் வீட்டுக்கார புத்தி எனக்கு வந்தது, என் புத்தி என் பொண்ணுக்கு வந்தது. சும்மா உட்கார்ந்துருக்க, என்கிட்ட ஏன்டா உங்களுக்கு? இந்த பாருமா, உன் புருஷன் கூட பார்க்க மாட்டேன், அடி பிச்சு போட பிச்சு. நானே பாக்குறது இல்ல மாமா, ரெண்டு போடுங்க அவரை. என்ன இன்னைக்கு காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸே காணோம்? என்ன தம்பி, யார பாக்கணும் சார்? இன்னைக்கு காலேஜ் இல்லையா? பரீட்சை வருது இல்ல, அதனால படிக்கிறதுக்காக 20 லீவ் விட்டுருக்காங்க, நாங்க ஸ்டாப் பண்ணி தான் இருக்கோம். அப்போ 20 பிருந்தாவை பார்க்கவே முடியாதா? ஏன் பார்க்க முடியாது? வீட்டில் படிச்சுட்டு தானே இருப்பா, அங்க போய் பார்ப்போம். பட் வீட்டுக்குள்ள எப்படி போறது? உன்னை என்ன நிரந்தரமாவா போஸ்ட்மேன் வேலை பார்க்க சொல்றாரு? ஏதோ அவர் ஃப்ரெண்டு பஷீர் 2 மெடிக்கல் லீவ்ல போறாரு, அந்த 2 தானடா பாக்க சொன்னாரு. அதுவும் என்ன செங்கல்பட்டுலயா போய் பாக்க சொன்னாரு? இந்த அருக்கு கே கே நகர், அங்க தானடா பாக்க சொல்றாரு? பாத்துருவோம். லவ் பேர்ட் படிச்சிட்டு இருக்கு. ஹலோ, எஸ் பிருந்தாங்கிறது நானா?
மேடம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் லெட்டர் வந்திருக்கு மேடம். இதோ வர. What is this? இது லெட்டருங்க, இதுல ஒரு சைனுங்க. ஓ வாடா வெளியில. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஹலோ, என்ன உள்ள ஒண்ணுமே இல்ல? உள்ள ஒண்ணுமே இல்லையா? அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? எஸ் பிருந்தாங்கிறது நீங்க தானே? ஆமா. டோர் நம்பர் 10 இதுதானே? ஆமா. 29 கிராஸ் ஸ்ட்ரீட் கேக்க நகர் இதுதானே? ஆமா. அப்புறம் என்ன, சரியான அட்ரஸ்ல தானே வந்து சேர்த்திருக்கேன்? இப்ப லெட்டர் வரலன்னா நீங்க என்ன கேட்கலாம், ஆனா உள்ள ஒண்ணு இல்லைன்னா நீங்க படைச்சவன தான் போய், ஐ மீன் அனுப்பினவன தான் போய் கேட்கணும்னு. ஒருவேளை அவனுக்கு எழுத படிக்க தெரியாதோ என்னவோ. அது எப்படி? ஒயிட் பேப்பர் வாங்கியிருக்கான், உள்ள போறதுக்கு கவர் வாங்கியிருக்கான், கவர் மேல அட்ரஸ் தெளிவா எழுதியிருக்கான், பர்சனல் வர கொட்டை எழுதி எழுதியிருக்கான். அது எப்படி சார் எழுத படிக்க தெரியாம இருக்கும்? அதானே, எழுத படிக்க தெரிஞ்சவன் உங்க மேல இதனால இதனால லவ்னு டீடைல் எழுதிட வேண்டியதானே? மடப்பையன் மருமவன் மொட்டை கடைதாசி அமைச்சு வச்சிருக்கான். லவ் லெட்டர்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா மேடம், உங்களை யாரோ ஒருத்தர் லவ் பண்றான், டீப்பா லவ் பண்றான், அதனால தான் இப்படி ஒரு மொட்டை லெட்டர் அமைச்சு உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு டெஸ்ட் பண்றான். இதை இப்படியே விட்டுறாம உங்க அப்பா கிட்ட சொல்லி மொளையிலே கிள்ளி எறிஞ்சிருங்க. அப்பா கிட்டயா? ஆமா மேடம். வேணா வேணாம், அப்பாவே டென்ஷன்ல இருக்காரு, இந்த மேட்டர் நானே டீல் பண்ணிக்கிறேன். அப்பாடா, அப்பா மேட்டர் சால்வ். என்ன சொன்னீங்க? நம்ம மேட்டர் நம்ம தான் மேடம் சால்வ் பண்ண முடியும், அதான் சொன்னேன். ஆமா ஆமா, என்ன எழுதணும்னு நினைச்சா ஏன் எழுதாம விட்டா? அத என்ன கேட்டா? உங்களுக்கு கேக்கல சார். இல்ல என்ன கேட்ட மாதிரி இருந்தது. ஓ மேடம், ஒரு சஜஷன். வாட்? தனியா உட்காந்து திங்க் பண்ணி பார்த்தா எல்லாமே புரியும். அது எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம்.